நீதிக்கட்சினால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேனி அருகே திண்டுக்கல் குமிளி தேசிய நெடுஞ்சாலைக்கு இணைப்பு சாலை அமைக்கக் கோரி 6 கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் குமிளி தேசிய நெடுஞ்சாலைக்காக ஆத்திப்பட்டி அருகே மதுரை போடி நாயக்கனூர் ரயில் வழித்தடத்தில் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலையில் பூதிபுரம் பகுதிக்கு இணைப்பு சாலை அமைக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் இணைப்பு சாலை அமைக்க வலியுறுத்தி 6 கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்திற்கு திமுக தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ் செல்வன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். சரக்கு விவசாய பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. புயல் பிரச்சனைகளை பாக்குறப்ப 12 மணிக்கு நிப்பாட்டினாதான் அந்த டயத்துக்கு அங்க போக வேண்டியது இருக்கு. சிட்டிக்குள்ள போகாம போகணும்னால் எங்களுக்கு இணைப்பு சாலை இருந்தால் 10 நிமிடத்தில் சரக்கை கொண்டு போய் சேர்த்துடலாம். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமை செயலாளர் இறையன்பு பார்வையிட்டார். பள்ளிக்கரணையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அகல 3 கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பார்வையிட்ட நிலையில் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மும்பையிலிருந்து கோழிக்கோடுக்கு புறப்பட்ட விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில நிமிடங்களில் தரையிறக்கப்பட்டது. மும்பையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 6:13 மணிக்கு 110 பயணிகளுடன் கேரள மாநிலம் கோழிக்கோட்டுக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது. நடுவானில் சென்று கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விமானி கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டார். இதனையடுத்து 6:25 மணிக்கு விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பின்னர் கோளாறு சரி செய்யப்பட்டு 3 மணி நேரம் தாமதமாக விமானம் கோழிக்கோடு புறப்பட்டு சென்றது.